Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Aadhan Aanmeegam நேயர்களுக்கு வணக்கம். நான் சுபேகன். பொன்னியின் செல்வன் திரைப்படம் திரைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஆதித்த கரிகால சோழன் யாரு, குந்தவை யாரு, அதாவது அருள்மொழிவர்மன் தான் ராஜராஜ சோழன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனை பத்தி தான் பார்க்க போறோம். ராஜராஜ சோழன் ஏன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினாரு, அதற்கு என்ன காரணம், தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டையில என்னென்ன சிறப்புகள் இருந்துச்சு அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ராஜராஜ சோழன் வந்து தெற்கே ஈழம் முதல் வடக்கே கலிங்கம் வரை அவருடைய போர்க்கொடியை நாட்டினார். அவர்கிட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள். அதே போல முதன் முதல்ல யானைகளை கொண்டு போர் புரிந்தவரும் ராஜராஜ சோழன் தான். அவர்கிட்ட இருந்த கப்பற்படையே பல்வேறு விதமான யுக்திகளை மேற்கொண்டு கடல் கடந்து போரிட்டு இருக்காங்க. இப்படிலாம் செஞ்ச ராஜராஜ சோழன் வென்று வர இடங்கள்ல எல்லா இடங்களிலுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிவலிங்கங்களை பிரதிஷ்ட செய்து சிவனுக்கு கோயிலும் அமைச்சிருக்காரு. ஆமாங்க, இவர் தீவிர சிவன் பக்தன். அதே போல் தமிழ் பற்றையும் பறைசாற்றும் வகையில் ஒரு கோவிலை கட்ட எண்ணினார். இவ்வளோ இடத்துலலாம் நம்ம கோயில் கட்டியாச்சு, இப்போ தமிழும் சிவபக்தியும் கலந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டணும்னு அவர் மனசில் தோணுது. அது எங்கே கட்டணும்னு தோணுதுன்னா தஞ்சையில் கட்டணும்னு தோணுது அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய குரு கிட்ட போயிட்டு வழிகாட்டுதல் கேட்குறாரு. இந்த மாதிரி நான் ஒரு கோயிலை கட்ட போகிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி குருவோடு வழிகாட்டுதலோட சகோதரி குந்தவையின் துணையோடு பொறியாளர்கள் குஞ்சர மல்லர் மற்றும் ராஜராஜ தச்சன் மூலமாக அந்த கோயிலுக்கு வடிவத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த வடிவம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு கோயில் கட்டுற பணிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து 69 மைல் தூரத்தில் உள்ள நார்த்தா மலையிலிருந்து பளிங்க கற்கள், அதாவது கிரேனைட் கல், அந்த கிரேனைட் கல்லை 30,000 யானைகள் கொண்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ எடுத்துகிட்டு வர பாதை எல்லாமே சீர்படுத்தணும். அந்த பாதை எல்லாமே சீர்படுத்தி அவங்க வர வழியில் அவங்க உணவருந்த, ஓய்வெடுக்க, தண்ணீர் குடிக்கன்னு பல்வேறு வசதிகளை செய்கிறாரு ராஜராஜ சோழன். இப்படி பல்வேறு வசதிகளை செய்து 30,000 யானைகளை கொண்டு நார்த்தா மலையிலிருந்து 130,000 டன் பளிங்க கற்கள், அதாவது கிரானைட் கல்லை அங்கேருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்த பாறைகளை உடைப்பதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல்வேறு யுக்திகளையும் நேர்த்துகளையும் அவங்க கையாண்டிருக்காங்க. அதே போல் இந்த பாறைகளை ரெண்டாக பிளவுறதுக்கு, அதாவது உடைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வரிசையாக அந்த பாறையில் துளையிட்டு அந்த துளையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணீர் ஊற்றிருக்காங்க. தண்ணீர் ஊற்றி மரக்கட்டைகளை அதில் அடைச்சி லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா தண்ணி ஊற்றி அந்த மரக்கட்டையை நம்ம வச்சு லாக் பண்ணனால தண்ணி மூலயமா அந்த மரக்கட்டைகளோட வேர் வளர ஆரம்பித்து பாறை இரண்டாக பிளவுட்ருக்கு. இப்படி அந்த பாறையை உடைச்சிருக்காங்க. 600க்கும் மேற்பட்ட சிற்பிகள் வரவழைத்து 100,000க்கும் அதிகமான தொழிலாளர்களை கொண்டு கோயிலோட வேலைப்பாடுகள் தடவுடலாம் நடக்குது. அதே போல் கோயில் பணி தொடங்கின உடனே கோபுரங்களை இப்போ நம்ம எழுப்ப ஆரம்பிக்கணும். அதனால சுழல்வட்ட பாதையில் தற்கால சுவர்களை அமைத்து கோபுரத்தை ஏற்றிக்கிட்டே போயிருக்காங்க. அடுக்கடுக்காக ஏற்றிக்கிட்டே போயிருக்காங்க. எல்லார் கண்களும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விமானங்க. ஒரே கல்லினால் செய்யப்பட்ட 81 டன் எடை கொண்ட அந்த விமானத்தை எப்படி கோபுரத்தோட உச்சியில் போய் வச்சாங்கன்றதான் எல்லாருடைய பார்வை, எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. அது எப்படி வச்சாங்கன்னா கோவிலுடைய இரண்டு பக்கங்கள்லேயுமே சரிவான சாரங்களை அமைத்து யானைகள் மூலம் கீழேருந்து மேலே இழுத்துட்டு போய் அந்த 81 டன் எடை கொண்ட விமானத்தை மேலே வச்சுருக்காங்க. இது வந்து வியக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்திலையும் விஞ்ஞான வளர்ச்சினால் நம்ம எது வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இது பண்ணது பெரிய விஷயம். இந்த கோவில் வேலைப்பாடுகள் செய்வதற்கு ராஜராஜ சோழன் மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் வேலை பார்த்த அலுவலர்கள் முதற்கொண்டு வேலையாளர்கள், பணியாளர்கள் முதற்கொண்டு அனைவருமே, ஊர் பொதுமக்கள் உட்பட அனைவருமே இந்த கோவில் வேலைப்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க. இவங்களை பெருமைப்படுத்துகிற விதமாக அத்தனை பேருடைய பேருமே தஞ்சை பெரிய கோயிலில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா இந்த கோவில் வேலை செய்யல அழகி என்ற மூதாட்டி சிவத்தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் கிட்ட தானாக முன் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. இங்கே வேலை செய்கிற அனைவருக்கும் நான் வந்து தண்ணீரும் மோரும் நான் கொடுக்குறேன், இந்த கோயில் திருப்பணி முடிகிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தண்ணீரும் மோரும் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் திருப்பணி முடிகிற வரைக்குமே
அழகி என்ற மூதாட்டி அவங்களுடைய சிவன் தொண்டு சேவையை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பெருமைப்படுத்தும் விதமாக ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அழகி என்ற பெயரை கோபுரத்தோடைய விமானத்தில் பொறித்து அவங்கள பெருமைப்படுத்தியிருக்கார். இந்த கோவிலின் மிகப்பெரிய முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதில் அவருடைய தமிழ் பற்றையும் வச்சிருக்காரு. எப்படின்னு பார்க்குறீங்களா, தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18, அதற்கேற்ப சிவலிங்கத்தின் அடிப்பகுதியை 18 அடியாக வைத்துள்ளார். தமிழின் உயிரெழுத்துக்கள் 12, அதற்கு ஏற்ப சிவலிங்கத்தின் உயரம் 12 அடியாக வைத்துள்ளார். தமிழில் உயிர்மை எழுத்துக்கள் 214, அதை சிறப்பிக்கும் வகையில் கோவிலின் தரைதளத்திலிருந்து விமானம் வரை 214 அடியாக இருக்கும்படி செய்தார். தமிழின் மொத்த எழுத்துக்கள் 247. சிவலிங்கத்திடமிருந்து நந்தியின் தூரம் 247 அடியை குறிக்கிறது. 7 ஆண்டுகள் கட்டப்பட்ட இந்த கோவில் 1000 ஆண்டுகள் கடந்து தமிழின் பெருமையும் தமிழரின் பண்பாட்டையும் இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறது.